ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே நம்ம சேனலில் ரெகுலராக நான் என் வீட்டில் பண்ணுற பூஜையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து நான் ஃபெஸ்டிவல்க்காக கம்ப்ளீட்டாக வீடை வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன், அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பார்க்கும்போது வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து சீலிங் டஸ்டர், அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், பட் நம்ம வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. நம்ம கீழே ஃப்ளோரில் நின்றுட்டே மேலே வந்து ஃபேன் எல்லாமே ஈஸியாக துடைக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து மைக்ரோஃபைபர் மாதிரி இருக்குது கிளாத்து, ஸோ டஸ்ட்டுமே வந்து பறக்கலை. ஃபேன் துடைச்சாலும் சரி, இல்லை வாலில் மேலே சீலிங்கில் உள்ள டஸ்ட்டு துடைச்சாலும் சரி, டஸ்ட்டு வந்து பறக்காமல் இருக்குது. டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதோடைய காஸ்ட் வந்து 280 ரூபீஸ். நான் அமேசானில் தான் வாங்கினேன். எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது, எல்லாமே என்னுடைய சொந்த காசு, ஓன் மணி போட்டு தான் வாங்கினேன். நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, இப்போ அது அந்த அளவுக்கு வந்து லென்த்தியாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து வெயிட்டும் இல்லை, நமக்கு வந்து தூக்கி துடைக்கும் போது வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் தூக்கி ஹைட்லலாம் துடைக்க முடியாதுல, லிஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் எப்படி டஸ்ட்டு சேருது அப்படின்னா, ரோட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அதனால தான் அதில் பறக்கிற தூசி தான் வீட்டுக்குள்ளே வந்து டஸ்ட்டு சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கீழே இருக்க வீடு ஓகே, மேலே இருக்க வீட்டில் எப்படி தான் டஸ்ட்டு சேருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நானும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அடிக்கடி. ஆனாலும் காலையில் தொடச்சி வச்சுட்டு டிவி யூனிட்டை ஈவினிங் வந்து பார்த்தேன்னா மேலே ஃபுல்லாக வந்து திரும்ப டஸ்ட் உட்காந்துருக்கும். எப்பயுமே மொத்தமாக ஒரே நாள் எல்லா வேலையும் செஞ்சோன்னா நாமளுமே வந்து ரொம்ப டயர்டாயிடும். அதனாலே நான் வந்து பிரித்து பிரித்து செய்வேன். ஹாலுக்கு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன், கிச்சனுக்கு ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். கிச்சனுக்கு வந்து எப்போதுமே அப்பப்போ வந்து கண்டெய்னர்ஸ்லாம் காலி ஆகும்போதே வாஷ் பண்ணியே ரீஃபில் பண்ணுறதுனால எனக்கு இப்போ ஆயுத பூஜை டைமில் மொத்தமாக எடுத்து வாஷ் பண்ணி எனக்கு ஃபில் பண்ணுறது வேலை கம்மியாக இருந்தது. கிச்சன் வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் பொதுவாகவே அதிகம், ஏன்னா நம்ம லேடிஸ் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து கிச்சன் தான். அதனால் அங்கே வந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் பண்ணுற ஒர்க் தான் இருந்தது. பட் இப்போது ஃபெஸ்டிவல்னால அட் அ டைம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஒரே நாளில். பிகாஸ் நான் வந்து வெக்கேஷன்லேயும் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா, இல்லைனா அப்போ வந்து க்ளீனிங் முடிச்சுட்டு அப்போவே வந்து சாமியும் கும்பிட்ருப்பேன். பட் எனக்கு வந்து போயிட்டு வந்ததில் அந்த 1 வீக் லேக் ஆனதுனால இப்போ மொத்த வேலையும் வந்து சேர்த்து செய்கிறது மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். அதில் வந்து இப்போ நான் வெளியே வந்து பால்கனி க்ளீன் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் பால்கனியுடைய வால் சீலிங்லேருந்து அந்த வால் இருக்கும்ல எல் ஷேப்பில் அந்த கிளீனிங் வரைக்கும் விதின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி விதின் 10 மினிட்ஸ்க்குள்ளே பால்கனியை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து ஹால், ஹால்லேயும் வந்து மேக்ஸிமம் வந்து சீலிங் அப்புறம் சைட் வால்ஸ் எல்லாமே விதின் 10 மினிட்ஸ்க்குள்ளே க்ளீன் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதையுமே 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எந்த வேலையாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ப்ரீ பிளான் பண்ணி மைண்டை வந்து செட் பண்ணிவிட்டு அந்த வேலையில் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாகவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவோம். இதுவுமே அகைன் டஸ்ட் கிளீனர் தான். இது வந்து நான் தாம்பரமில் சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கும்ல அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்புறம் வந்து நல்ல ஒரு கிராக் விழாத மாதிரி சாஃப்டான மெட்டீரியல்லாம் துடைக்கிறோம்ல அதுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். காரில் கூட டேஷ்போர்ட்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை. ஆக்சுவலி இது கார் டேஷ்போர்ட் துடைக்கிறது தான், நான் வந்து இதை என்னுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து அந்த சாஃப்ட் ஃபைப்ரல்ஸ் இருக்குல்ல அது வந்து டஸ்ட்டு பறக்காமல் டஸ்ட் அதுலேயே ஸ்டிக் ஆகிக்கும். நம்ம வந்து தொடச்சிட்டு வெளியில் போய் தட்டணும் அப்படின்னா டஸ்ட் வந்து கொட்டிடும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். நான் வந்து பிஃபோர் மேரேஜ் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு நீ நானும் இருக்க மாதிரி பெருசாக ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டணும்ப்பா அப்படின்னு வந்து அவர்கிட்ட நான் சொல்லுவேன். சொன்னதை வந்து நான் மறந்துட்டேன், பட் அவர் வந்து ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. எங்களோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு எடுத்த ஃபோட்டோ தான் அது. அண்ட் நிறைய பேர் எங்களோட லவ் ஸ்டோரி சொல்ல சொல்லி கேட்டிங்க. நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கேட்குறாங்கப்பா அப்படின்னு. அவர் வந்து ஸ்டோரி சொல்கிறத பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் லவ் ஸ்டோரிங்கிறத நம்ம ரெண்டு பேருக்குள்ளே உள்ள பர்சனலான விஷயம், ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ வந்து நானும் அவர்கிட்ட 2-3 டைம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், பட் அவர் வந்து கன்வின்ஸ் ஆகலை. தென் லவ் ஸ்டோரி வந்து சொல்லும்போது நான் மட்டும் உட்காந்து பேசினேன்னா அது நல்லா இருக்காது.
ஹஸ்பண்டும் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் மட்டும்தான், ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லும்போது தான், சேர்ந்து உட்காந்து சொல்லும்போது தான் வந்து பார்க்குறவங்களுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்க கன்வின்ஸ் ஆகாமல் அதை வந்து நான் ஷேர் பண்ண முடியாது இல்லையா, பிகாஸ் அது நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அவரும் வந்து சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல. இதுதான் வந்து நான் இன்னுமே போடாததுக்கான ரீசன். நிறைய பேர் வந்து லவ் ஸ்டோரி போடுங்க லவ் ஸ்டோரி போடுங்கன்னு கேட்டுட்டு நான் போடாததுனால வெறுத்தே விட்டுட்டாங்க, அதை என்கிட்ட இப்போ வந்து கேட்கறதில்ல. ஸோ இதுதான் ரீசன், ஐ எம் சாரி. அண்ட் இந்த சீலிங் டஸ்டர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபேனை வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிகாஸ் அதை வந்து நம்ம மடக்கிக்கலாம். அந்த ஸ்பஞ்ச் இருக்குல்ல, அதாவது அந்த பிரிஸ்டல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேனுடைய அந்த ரெக்கை இருக்குல்ல அதில் வச்சு, ஃபேனோட விங்ஸில் வச்சு நம்ம வந்து ஈஸியாக தள்ளினோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஃபேனில் உள்ள டஸ்ட் எல்லாமே கொட்டிடுது. பொதுவாகவே ஃபேனில் வந்து டஸ்ட் அதிகமாக உட்கார ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து கம்மியாயிடும், காற்றே வந்து வராது. அதனாலேயே நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது ஃபேனை வந்து தொடச்சி விட்டுறணும். பொதுவாகவே நான் வந்து ப்ரூம் ஸ்டிக்லேயே தொடச்சிக்குவேன். இந்த மாதிரி சீலிங் டஸ்டரோ இல்லை வேக்யூம் கிளீனரோ வச்செல்லாம் வந்து பெருசாக கிளீனிங் ஒர்க் இருக்காது. டெய்லி வந்து நம்ம வீட்டில் பெருக்குவோம் இல்லையா, அப்போது நான் செவத்தில் ஒட்டுற பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ரூம் ஸ்டிக் தொடப்பத்தை வச்சே வந்து அந்த ஒட்டடை எல்லாமே வாலில் வந்து தட்டி விட்டுட்டு பெருக்கிடுவேன்னா, அதனால் எனக்கு மேக்ஸிமம் ஒட்டடை சேராது. மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் க்ளீன் பண்ணும்போது மட்டுமே இந்த மாதிரி லைட்டாக வந்து டீப் க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். வேக்யூம் கிளீனர் என்கிட்ட ஆல்ரெடியே ஒன்று இருக்குது, யுரேகா ஃபோப்ஸ். அதோடது அப்பா வந்து வீட்டில் இருந்து எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குதுன்னு அவங்க வந்து வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. பட் வந்து அது எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. அது வந்து ஒரு கீழே வந்து குட்டி வண்டி மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம வந்து இது ஒயர் போட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டு சக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் அதை எடுத்து நான் க்ளீன் பண்ணுறதே இல்லை. அப்படியே க்ளீன் பண்ணி எனக்கு வந்து டஸ்ட்டு தான் வந்து அலர்ஜி ஆகி கோல்ட் ஆகுது. அதனால் வந்து ஹஸ்பண்ட் இதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அமேசானில் வந்து சேல் போச்சு இல்லை, கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் போகும்போது அமேசான்லேயும் சேல் போட்டிருந்தாங்க. அப்போது எனக்கு இந்த அகேரோ வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து அப்பயுமே இப்பயுமே சேமாக தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து 1550 rupees வாங்கினேன். இது வந்து எலக்ட்ரிக் ப்ளக்கில் அப்படியே டேரெக்டாக ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்சை போட்டுட்டு நாம் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியதான். கார்ட் லென்த் வந்து 5 meters கொடுத்துருக்கறனால நான் வந்து இப்போ என்னுடைய ஹால்லேருந்து என்னுடைய ஃப்ரிட்ஜுக்குமே தாண்டி கொண்டு போகிற அளவுக்கு பார்த்துருப்பீங்கள்ல, இப்போ வீடியோவில் கூட காட்டினேன், அந்த அளவுக்கே வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது ஃப்ரிட்ஜ் வரைக்கும் கூட, பிகாஸ் லென்த் வந்து 5 meters கொடுத்துருக்காங்க அந்த ஒயர், அதாவது ப்ளக் பண்ணுற ஒயர். இது கூடவே வந்து அட்டாச்மெண்ட்ஸ் 4 கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து பேசிக் அட்டாச்மெண்ட். அந்த பேசிக் அட்டாச்மெண்ட் போட்டுட்டு தான் நம்ம மற்ற 3 வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரஷ்ஷு வந்து நம்ம சோஃபாலாம் க்ளீன் பண்ணும்போது, அதுக்கப்புறமா கார்பெட்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ளது எல்லாத்தையுமே சக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு டியூப் மாதிரி காட்டியிருந்தால அது வந்து இந்த வேக்யூம் கிளீனர் போக முடியாத இடுக்கமாக இருக்கிற இடத்துல, இப்போ வந்து பீரோ கீழெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேக்யூம் கிளீனர் வந்து போகாதில்ல, அப்போ அந்த டியூபை வந்து இந்த வேக்யூம் கிளீனரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட்டை வந்து அந்த டியூப்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பீரோ கீழே கூட அந்த வயரை விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே சக்ஷன் பண்ணிட்டு வந்துடுது. இப்போ அந்த ப்ராடக்டுடைய ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்வான்டேஜஸே போயிடுவோம். வெயிட் அதிகமாக இல்லை, வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹேண்ட் ஹெல்டு தான். அதனால் நமக்கு வந்து நல்ல தூக்கி வால்லெல்லாம் வந்து சக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் இல்லாதனால ஈஸியாக இருக்குது தூக்கி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அதோடைய அந்த கார்டு தான். 5 meters லென்த்து கொடுத்தனால நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து ப்ளக் பாயிண்ட் மாற்றி மாற்றிலாம் போடணும், பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட் தேடணுங்கிறது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு டைம் ப்ளக் போனனாலே ஒரு ரூமை வந்து தாராளமாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். 3வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதனுடைய சக்ஷன் பவர். சக்ஷன் பவர்னால் அந்த டஸ்ட்டை வந்து அது இழுத்துக்குதுல்ல, அந்த சக்ஷன் பவர் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவே வந்து டஸ்ட் எல்லாமே இழுத்துக்குது. யூஸ்வலாகவே நம்ம ஒட்டடை அடித்தோம் அப்படின்னா மேலேருந்து எல்லாம் தூசி எல்லாம் கீழே விழுமா, திரும்ப அதை வந்து கம்ப்ளீட்டாக பெருக்கிட்டு திரும்ப வந்து மாப் பண்ணி அது வந்து நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். இப்போவுமே நம்ம வந்து பெருக்கிட்டு மாப் பண்ண தான் போகிறோம் ஆப்வியஸ்லி, இருந்தாலுமே நமக்கு வந்து அந்தளவுக்குலாம் குப்பை இல்லை, அந்தளவுக்கு நல்லா எனக்கு வந்து கீழே ஒரு ஒட்டடை கூட விழலை, கம்ப்ளீட்டாக வந்து வேக்யூம் கிளீனரே வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு. ஸோ வந்து அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இதில். அடுத்த பெனிஃபிட் என்னென்னா என்ன மாதிரி எஸ்பெஷலி டஸ்ட் அலர்ஜியால் சஃபர் ஆகுறாங்கல்ல
அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வீடை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது. வீட்டில் வந்து கிளீனிங்க்கு யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளோட வேலையை நாமளே வந்து செய்யும்போது செஞ்சுக்கிறதுக்கு இந்த வேக்யூம் கிளீனர் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, இதில் வந்து டஸ்ட் எப்படி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். எல்லாமே இதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து அப்படியே தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா அந்த நாய்ஸ். எனக்கு வந்து இது ரொம்ப நாய்ஸியாக இருக்குது இந்த வேக்யூம் கிளீனர் போடும்போது. பாப்பாவே வந்து காதில் கை வச்சுட்டு பயந்து ஓடிட்டா, அந்தளவுக்கு நாய்ஸியாக இருக்குது. செகண்ட் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இது வந்து ஹீட் ஆகுதா அப்படின்னு. மைல்டாக ஹீட் ஆகுது, ரொம்ப இல்லை, அதுக்குன்னு கையிலேயே வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு ஹீட்லாம் கிடையாது. ஹீட் ஆகுது, மைல்டாக ஆகுது, உடனே வந்து ஹீட் ஆகலை. இப்போ நம்ம வேக்யூம் கிளீனர் போட்டுட்டு கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்டேருந்து ஒரு 7 மினிட்ஸ் கிட்டே நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து சக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. பட் வந்து ரொம்பலாம் கிடையாது. இதுதான் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். மெயினாக எனக்கு இதில் பிடிக்காத விஷயமே இந்த நாய்ஸ் தான். ரொம்ப வந்து நாய்ஸியாக இருக்குது போடும்போது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு கிளிப்பிங்கில் மட்டும் அந்த நாய்ஸை வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. மற்றபடி கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வர்த்தி பையிங் தான். நம்ம வந்து வாங்கலாம். இப்போ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்து தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து சரி வாங்கிக்கோ அப்படின்னு இதுவுமே சீலிங் டஸ்டர் ரெண்டுத்தையுமே சேர்த்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஈவினிங் மேலே தான் வீட்டில் வந்து கிளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 3 மணி போல் தான் ஆரம்பிச்சிருந்தேன். மேக்ஸிமம் வந்து 4:30 எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். வீடு வந்து பெருக்கி மாப் பண்ணி முடிச்சுட்டு நானும் போயிட்டு தலை வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து லேட் ஆச்சுன்னா எனக்கு வந்து தலை குளிச்சேன்னா கோல்டாயிடுமா, தலை வேற வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எப்போதும் பண்ணுறதை விட கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்ணுறது மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் பிளாஸ்டிக் ட்ரேல தானே ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்றிருந்தேன். ஒமேகா போனப்போ, இப்போ இல்லை லாஸ்ட் டைம் போனப்போ இந்த ஆர்கனைசிங் ட்ரே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து மேங்கோ வுட்டில் பண்ணது, 4 பக்கமும் வந்து பிளாக் கலரில் புஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக. இந்த வுட்டு வந்து வாஷ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாஷ் பண்ணி நீங்கள் வந்து சன் ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மல் பிளைவுட் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்பூன் ரெஸ்ட் எல்லாமே 3 தீமே ஒரே இதில் போட்டு வச்சுருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இடத்த அடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லா தீமே கம்ப்ளீட்டாக இந்த ட்ரேக்கு மாற்றிட்டு இதிலேயே ஸ்பூன் மட்டும் வைக்கிற ரெஸ்ட் மட்டும் தனியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுதான் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது. அது போக கம்ப்ளீட்டாக ஆயில் டிஸ்பென்சர் எல்லாத்தையுமே இதிலே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலாக வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருந்தேன், வெளியே வச்சுருந்தேன். ஸோ இப்போ அகைன் திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டேன். இது மாதிரி கிச்சனில் வேலை செய்யும் போதோ இல்லைன்னா வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போதோ டிவியில் சத்தமாக பாட்டு வச்சு விட்டுருவேன். பாட்டு வந்து இப்போ வர ரீசன்ட் சாங்ஸை விட எனக்கு விஜயோட ஹிட்ஸ்லாம் இருக்கும்ல, 90s அப்புறம் 2000ல் வந்த சாங்ஸ், அதெல்லாமே போட்டு விட்டேன். அப்படின்னா எனக்கே தெரியாமல் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்துடும் அந்த சாங்ஸ்லாம் போட்டேன்னா. ஸோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து வேலை செஞ்சேன்னா நான் தனியாக இருக்க ஃபீலே எனக்கு வராது. நம்மள ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு ஹாபி அப்புறம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும்ல. ஸோ அதை வந்து கமெண்ட்ஸில் படிக்கும்போது நமக்குமே வந்து நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாரிட்டி ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். கீழே ஷெல்ஃபில் வச்சுருந்த உப்பு, புளி, மிளகாய் இந்த 3 ஜாடியுமே எடுத்து கவுண்டர் டாப்பில் மேலே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் வந்து ஸ்பூன் ரெஸ்டையும் வச்சுட்டேன். அவ்வளோதான், கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து டெய்லி ரொட்டீன் தான். பர்த்டே விஷஸ் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல, என்னோட ஒமேகா ஷாப்பிங் வீடியோவில் ஒரு 10 பேர்கிட்ட நான் வந்து பர்த்டே விஷஸ் சொல்லியிருந்தேன். மேபி அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல போல, அதனால் எனக்கு வந்து அந்த வீடியோவில் எந்த கமெண்ட்டுமே வந்து ரிப்ளை வரலை பர்த்டே விஷஸ்க்கு. ஸோ மிச்சம் பர்த்டேக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் விஷஸ் சொல்லிடலாம். தேவேஷ் அப்படிங்கிற தம்பி, அதுக்கப்புறமா அவந்திகா பாப்பாக்கும் இன்னைக்கு வந்து பர்த்டே. அது போக பிரவீனா மாணிக்கவேல் அப்படிங்கிற சிஸ்டர், அவங்களுக்குமே பர்த்டே. 3 பேருக்குமே மை ஹார்ட்டி ஹார்ட்டி பர்த்டே விஷஸ். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீடித்த ஆயுளோடு இருக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாக்கும் வந்து இட்லி ஊற்றி கார சட்னி வச்சு கொடுத்துட்டேன். மாமாவுக்கு வந்து உப்மா பண்ணி கொடுத்தாச்சு. நான் வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து 2 வேளை தான் சாப்பிடுவேன்.
ஸோ ஒருவேளை வந்து ஜூஸ் அந்த மாதிரி பால் இல்லை லிக்விட் ஃபுட் எடுத்துக்குவேன். ஸோ இன்னைக்கு வந்து டின்னருக்கு ஏபிசி மால்ட் தான் போட்டு குடித்தேன். ஏலக்காயெல்லாம் போட்டு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. ஜெயந்தி சிஸ்டருடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடியே ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சுகமே தனி தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.